பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். மாணவி ஸ்ரீமதியின் மரணம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இன்று தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான வழக்காக இருக்கிறது. இது குறித்து பொதுமக்கள் அவருடைய கருத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் குனியமூர் ஊரில் ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பள்ளி பெண் உயிர் மாய்த்திருக்கின்றால், ஊரே கூடி கலவரம் நிகழ்த்தியிருக்கின்றது. இதிலே காவல்துறை செய்த தவறா அல்லது அந்த கல்வி அறை செய்த தவறா அல்லது சட்டம் ஒழுங்கு அங்கே கெட்டு போய்விட்டதா? இன்றைக்கு தமிழகமே தலைப்பான ஒரு நிகழ்வாக அதை பார்த்து கொண்டிருக்கின்றது. இதிலே பல செய்திகள் ஒவ்வொரு மூலையிலிருந்து ஒவ்வொரு வண்ணம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஸ்ரீமதியினுடைய தாயாரினுடைய பேச்சை கேட்டால் நமக்கு குலையெல்லாம் நடுங்குகிறது. அவள் விழுந்த இடத்திலே இரத்த காயம் இல்லை என்கிறார்கள், ஆனால் சவகிடங்கிலே அங்கே இரத்த காயம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். உடல்கூறு ஆய்வினுடைய அறிக்கையை பார்த்தால் நமக்கெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே ஒன்றை மட்டும் நான் ஆழ்ந்த அழுத்தமாக சொல்லுகின்றேன், காங்கிரஸ் பேரியக்கம் இந்த விஷயத்திலே கம்பீரமாக நிற்கின்றது. ஏனென்றால் எங்கள் விருதாச்சலத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ அன்பிற்கினே ராதாகிருஷ்ணன் அவர்களும் எங்கள் காங்கிரஸ் மாவட்ட தலைவரும் கலெக்டரை சந்தித்து, அந்த கல்விக்கூடத்தை சந்தித்து, கல்விக்கூடத்தை முதலிலே சந்தித்து ஒரு பத்து நாளைக்கு நீங்கள் கல்விக்கூடத்தை விடுமுறை விடுங்கள், நிலவரம் வேறு மாதிரி கலவரமாக மூள இருக்கிறது என்று எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார். கேட்கவில்லை பள்ளிக்கூடம். ஒரு மாணவிக்காக நாங்கள் பல்லாயிரம் மாணவிகளுடைய படிப்பை நாங்கள் பாதிப்பதற்கு செய்ய மாட்டோம் என்று கேலி பேசினார்களே, இன்றைக்கு அந்த பள்ளி நிர்வாகத்தினர் என்ன சொல்லப் போகின்றார்கள்? அதே போலவே மாவட்ட ஆட்சியரை பார்த்து எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் அவர்களும் மாவட்ட தலைவர் அவர்களும் எச்சரிக்கை மணியிட்டார்கள், கேட்கவில்லை. தோழர்களே, வள்ளுவப் பெருந்தகை சொல்லுவார், வருமுன் காபாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்று சொல்லுவார். அதுதான் இங்கே நிகழ்ந்திருக்கின்றது. சிபிசிஐடிகள் என்ன செய்திருக்கிறார்கள், உளவுத்துறையினர் என்ன செய்திருக்கின்றார்கள், இப்படி ஒரு சம்பவம் நிகழப்போகிறது என்பதை அங்கே அந்த பகுதியிலே லோக்கல் போலீஸ் ஐஎஸ் என்ன செய்தது? இவ்வளவு தெரிந்தும் இப்படி ஒரு இந்தியா பாகிஸ்தான் போர் மூழ்கின்ற நிகழ்வாக நாம் பார்க்கின்றோம் என்றால் மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. திருமிகு அதிகாரி சைலேந்திர பாபு சார் அவர்களுக்கு வேண்டுதலோடு இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையிலே சொல்லுகின்றேன், ஐயா, சட்டம் ஒழுங்கை சற்று அதிகமாக நீங்கள் அழுத்தமாக அங்கே பார்த்து இனி ஒரு இப்படி ஒரு சம்பவம் எந்த மாணவிக்கும் நிகழா வண்ணம் பார்த்து முன்கூட்டியே உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன். கள்ளக்குறிச்சியில் 12ஆம் வகுப்பு மாணவி ஸ்ரீமதி அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார் என்று ஊடகங்களிலே கூறுகிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இது ஒரு கொலையாக தான் பார்க்குறோம். ஏனென்றால் அங்கே நடந்திருக்க சம்பவங்கள் பார்க்கும் அடிப்படையில் அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று தான் பொதுவாகவே பொதுமக்களோட கருத்தாக இருக்கிறது. அதே போல் அந்த பள்ளி மீது 2005 இருந்தே இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நான் சோஷியல் மீடியாவில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்திருந்தது. கம்யூனிஸ்ட் வந்து 2005 அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அப்போ 2005 நடந்திருக்கா கிட்டத்தட்ட 17 வருஷமாக அந்த ஸ்கூல் மேலே தொடர்ந்து புகார் வந்துகிட்டே இருந்திருக்கு. இதை அரசு வந்து சரியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா பள்ளி மாணவர்கள் மாணவிகள் தான் இந்த நாட்டோட எதிர்காலமே. ஒரு ஸ்கூலில் வந்து இவ்வளோ பெரிய திடன் இருக்குது, இந்த வயசு வந்து ரொம்ப அவங்க அந்த பொண்ணு தற்கொலையே செஞ்சுருந்தாலும் கூட அந்த வயசு வந்து ஒரு எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற வயசு. இந்த மாதிரி இந்த வயசுக்குள்ள இருக்கப்போ அந்த ஸ்கூலில் இருக்க வார்டனாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஸ்கூலில் இருக்க ஹெட்மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், தன் வீட்டு பெண்ணை போல் அவங்க பாதுகாக்க வேண்டிய தருணம். ஏன்னா கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க வந்து வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் வந்து தன்னோட பிள்ளைங்களோட எதிர்காலம் வந்து நல்லா இருக்குன்ற ஒரு காரணத்தினால தான் பிரிஞ்சு குழந்தையை பிரிந்து கடனை உடன் வாங்கி பணம் கட்டி இந்த ஸ்கூலில் படித்தா நம்மளோட பெண்ணோ பையனோ வந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துட மாட்டாங்களாங்க ஏக்கம்தான் பிரிஞ்சு வந்திருக்காங்க. இந்த இளமை பருவத்தில் வந்து அவங்க இருக்க அக்கறை செலுத்த வேண்டியது அந்த ஸ்கூலோட கடமை.
இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், அந்த பொண்ணு வந்து நைட்டு 9:30 போனாங்க, காலைல 4:30 அவங்களோட மரணத்தை பார்த்தோன்னு சொன்னால், ஒரு வார்டனாக இருக்கவங்க நைட்டு 11 மேலே ஒரு ஹாஸ்டலில் இருக்காங்கன்னா, ஹாஸ்டலில் இருக்க வார்டன் வந்து ஒரு பொண்ணு ஒரு ரூமில் 4 இருக்காங்கன்னா அந்த 4 ரூமுக்கு வந்துட்டாங்களான்னு பார்க்க வேண்டியது அந்த வார்டனோட கடமை. அதுக்கு தான் நம்ம வந்து வார்டன் நியமிச்சிருக்கோம். அப்போ இதை நைட்டு 10 மேலே அந்த பொண்ணு அங்கே இல்லைங்கிறத ஏன் அந்த வார்டன் வந்து கவனிக்கலை, அது கவனிக்க தவறுனாங்கன்னா அப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துட்டாங்களா இல்லை என்ன காரணம் அப்படிங்கிறத அரசு வந்து ரொம்ப தீவிரமாக வந்து கண்காணிக்க வேண்டும், அதை உரிய விசாரணை நடத்தணும். அதே போல் ஒரு பெண் ஒரு நம்ம சகோதரியை இழந்திருக்கோம், இந்த நேரத்தில் மக்கள் உணர்வோடு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, தங்களோட கோபங்களை வெளிப்படுத்துகிற நேரத்தில் இதை பயன்படுத்தி இதை வந்து அங்கே உள்ளே போய் ஏசியை திருடுறது, டேபிளில் திருடுறது, இந்த மாதிரி ஒரு கொச்சையான செயலை பண்ணி அந்த மாணவியோட மரணத்துக்கே வந்து ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பல இதில் சொல்கிறாங்க அங்கே ஆர்எஸ்எஸோட ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் அந்த பள்ளி தாளாளர் வந்து ஆர்எஸ்எஸோட இணைப்பு கொண்டவர் அப்படின்ற விஷயம் இருக்குது, அதனால் துரித விசாரணை நடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். பாஜக வந்து இதை பற்றி மித்த விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்குறாங்க, இந்தியாவுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் அண்ணாமலை கோவின்னு குரல் கொடுக்குறவர், தமிழ்நாட்டில் உன் ஊரில் உன் சொந்த ஒரு மண்ணில் ஒரு பெண் ஒரு குழந்தை வந்து இன்றைக்கி இறந்துருக்கு, அதை பற்றி அவர் அதுக்கு பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணலை. அது என்ன என்ன காரணம்னா அவர் ஆர்எஸ்எஸ் வந்து அந்த இப்போ ஸ்கூலோட தாளாளர் வந்து அவர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் அவர் வந்து தன்னை இணைச்சிருக்காருன்றதுனால அவரை காப்பாற்றுறதுக்கு அந்த பாஜக வந்து தீவிரமாக இருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் அது வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அந்த பெண் குழந்தை வந்து என்னுடைய குழந்தை நம்மளுடைய குழந்தையாக நம்ம எல்லோரும் கருதணும். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்ததற்கு காங்கிரஸ் சார்பாக நாங்கள் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அவங்க ஒன்று கேட்டிருந்தாங்க, அவங்க அப்பா அம்மா என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா எங்களுடைய டாக்டர் ஒருத்தர் அனுமதிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது தள்ளுபடி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க அவங்களும் தள்ளுபடி செய்துட்டாங்க. இதை அவங்க கேட்டு இதை கொடுத்துருக்கணும், இல்லை வந்து டாக்டர் தான் உள்ளே போகிறதா சொல்லியிருந்தாங்க. டாக்டர் உள்ளே இருக்கிறதுல தப்பு கிடையாது, அவங்க டாக்டர் ஒரு டாக்டர் அவரும் எம்பிபிஎஸ் படித்தவர், அதில் இருக்கிறத அவாய்ட் பண்ணுது, அது பயங்கர தவறு. அதில் வந்து இதில் வந்து ஏதோ தவறு இருக்குது, அதனால தான் இதை மறைக்கிறாங்க, மூடி மறைக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த இன்னொரு நியூஸ் என்னென்னா அங்கே இருக்க எஸ்பியை மாற்றிருக்காங்க, ப்ளஸ் மாவட்ட கலெக்டரையும் மாற்றிருக்காங்க. அது என்ன ரீசன்னு தெரில. எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு அதாவது ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அவங்க இறந்த ஒரு பொண்ணுக்கு ஸ்கூல் பொண்ணு இன்னும் லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணோன்னு எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு இப்படி நடந்தால் கண்டிப்பாக அடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறையில் பொண்ணுங்க ஸ்கூல் போகிறதே யோசிப்பாங்க. இல்லை அப்படி பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அங்கேயே ஆர்எஸ்எஸுக்கு கூட வந்து பயிற்சி கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள், எடப்பாடிக்கு ரொம்ப வேண்டப்பட்டால் என்று சொல்லுகிறார்கள். அந்த லோக்கலில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய ஆட்கள் வந்து சீட்டு கொடுக்கலன்றதால கலவரத்துக்கு பெருசாக வந்து தூபதம் போட்டு பெருசாக்கணுங்கன்றாங்க, பல செய்திகள் வருகிறது. நாம் வந்து இப்போது 2வது உடலாய்வுக்கு குறுக்காக போயிருக்குது, அந்த அறிக்கையெல்லாம் வரட்டும். நிச்சயமாக அதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு எங்களுடைய இயக்கமும் இதில் ஏற்கனவே வந்து முன்னெச்சரிக்கையாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூறியிருக்கின்றார்கள். ஸோ அந்த உடல் ஆய்வு கூறினுடைய 2வது அறிக்கையை பார்த்த பிறகு நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதனை எங்கள் இயக்கம் காவல்துறை அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் இவர்களை பார்த்து செய்வார்கள். இதில் நிறைய மாற்றங்களும் பணியிடை மாற்றங்கள் செய்திருப்பதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர்களுக்கு தீவிரமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவங்களோட ஒரு அறைக்குள்ளார வந்து ஒரு கோயிலாக பார்க்கக்கூடிய ஸ்கூலுக்குள்ளார வந்து நீங்கள் தேவையில்லாத ஒரு ஆணுரை இது போன்ற விஷயங்கள் அங்கே உள்ளே இருக்கின்றப்போ அப்போ அவங்க வந்து எப்படி ஒரு ஒரு காம கொடூரர்களாக வந்து இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு பெண்கள் படிக்கிற இளம் வயது பெண்கள் படிக்கிற இதெல்லாம் தான் நமக்கு வந்து அந்த பெண்ணோட சாவுல மர்மம் இருக்குது, அது தற்கொலை அல்ல கொலைன்னு நம்ம நினைக்கிறதுக்கு இதுவே உங்களுக்கு ஒரு வந்து ஒரு எவிடன்ஸ் தான். அதனால் கவர்மெண்ட் வந்து எந்த பாரபட்சமும் பார்க்காம போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இது ஆக்சுவலாக இந்த நடவடிக்கைகளை இன்னும் அவங்க ஸ்பீடாக பண்ணியிருந்துருக்கணும். இந்த கலவரம் வந்திருக்கு, 5 நடந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுது, அவங்க உடனே அந்த ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிருந்துருக்கணும். ஏன்னா 2005 இருந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சப்போ போலீஸுக்கு கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட் இருக்கும், லோக்கல் கலெக்டர் ஆஃபீஸில் அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட் இருக்கும். அப்போது ஒரு மெத்தனமாக இதை செயல்பட்டோம்னா இது போன்ற நிகழ்வுகள் வந்து கொண்டே இருக்கும். இதை நம்ம தவிர்க்க வேண்டியது இந்த அரசோட கட்டாயம், தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டோட கட்டாயம். மாண்புமிகு முதல்வர்களுக்கு தீவிரமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவங்களோட ஒரு அறைக்குள்ளார வந்து
ஒரு கோயிலாக பார்க்கக்கூடிய ஸ்கூலுக்குள்ளார வந்து நீங்கள் தேவையில்லாத ஒரு ஆணுரை இது போன்ற விஷயங்கள் அங்கே உள்ளே இருக்கின்றப்போ அப்போ அவங்க வந்து எப்படி ஒரு ஒரு காம கொடூரர்களாக வந்து இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு பெண்கள் படிக்கிற இளம் வயது பெண்கள் படிக்கிற இதெல்லாம் தான் நமக்கு வந்து அந்த பெண்ணோட சாவுல மர்மம் இருக்குது, அது தற்கொலை அல்ல கொலைன்னு நம்ம நினைக்கிறதுக்கு இதுவே உங்களுக்கு ஒரு வந்து ஒரு எவிடன்ஸ் தான். அதனால் கவர்மெண்ட் வந்து எந்த பாரபட்சமும் பார்க்காம போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இது ஆக்சுவலாக இந்த நடவடிக்கைகள் இன்னும் அவங்க ஸ்பீடாக பண்ணியிருந்துருக்கணும். இந்த கலவரம் வந்திருக்கு, ஒரு அஞ்சு நாள் நடந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுது, அவங்க உடனே அந்த ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிருந்துருக்கணும். ஏன்னா 2005 இருந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சப்போ போலீஸ்க்கு கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட் இருக்கும், லோக்கல் கலெக்டர் ஆஃபீஸில் அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட் இருக்கும். அப்போது ஒரு மெத்தனமாக இதை செயல்பட்டோம்னா இது போன்ற நிகழ்வுகள் வந்து கொண்டே இருக்கும். இதை நம்ம தவிர்க்க வேண்டியது இந்த அரசோட கட்டாயம், தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டோட கட்டாயம். இப்போ என்னென்னா அங்கே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, போய் அந்த இடத்துல ஸ்கூலில் சண்டை போட்டிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் தென் அவங்கள தள்ளி இப்போ போலீஸே அங்கே இருந்த போலீஸே இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களே, அங்கே இருக்க சப் கலெக்டரையும் மாற்றிருக்காங்க, கலெக்டர் மாற்றிருக்காங்க, மாவட்ட கலெக்டரை மாற்றிருக்காங்க. என்ன ரீசன் தெரில, ஜஸ்டிஸ் கிடைக்கணும், என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு தெரில. ஸோ வி ஆர் ஆல் வெயிட்டிங், கண்டிப்பாக ஒரு ஜஸ்டிஸ் அந்த இருந்த போன ஒரு எங்கள் சகோதரிக்கு ஒரு நல்ல ஜஸ்டிஸ், அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு ஜஸ்டிஸ் வரணும்னு பார்க்குறோம். அருவெறுப்பாக இருக்கிறது, அதை பார்க்கும் பொழுது கண்ணுற்ற பொழுதெல்லாம் மனது மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஆனால் ஒன்று, கண்ணால் காப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்றும் கூறுவார்கள். எனவே அது அப்படியெல்லாம் உண்மைதான் என்பதை நம்முடைய உளவுத்துறையும் காவல் அதிகாரிகளும் கண்டெடுப்பார் என்றால் சட்டம் கடுமையாக அவர்கள் மீது பாய வேண்டும். இந்த இப்போ சொல்கிறாங்களே இவ்வளோ இப்படி பண்ணவங்களுக்கு தூக்கு தண்டனை போடணும்னுட்டு ராஜுனுடைய கொலையாளிகளெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று கோஷம் கொடுக்கிறார்களே, அவர்கள் இதற்கு என்ன சொல்லப் போகிறார்கள்? மாணவி ஸ்ரீமதியின் மரணம் அவருடைய பெற்றோருக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் மிகுந்த ஒரு இழப்பையும் பாதிப்பையும் ஏற்படுத்திருக்கு என்பதையே பொதுமக்கள் அவருடைய கருத்தாக கூறியிருக்கிறார்கள். மதிமுகம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜகுருடன் லாரன்ஸ்.